நாடாளுமன்ற துறை சபாநாயகர் அண்ணன் தம்பித்துறை அவர்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து சந்தித்தார். சந்தித்து இப்பொழுது இந்த ஒற்ற தலைமை இரட்ட தலைமை என்ற பிரச்சனை கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் தொண்டர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி ஒரு நல்ல சுகமான நிலைக்கு கொண்டு வருவது, கட்சியை அம்மா என்னப்படி வலுப்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், கட்சி வலுவாக இருக்க வேண்டும், அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றி விவாதிக்கப்பட்டது. அவர் சொன்ன கருத்துக்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கின்றார். அந்த கருத்தை கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்து நான் சொல்லுகிறேன் என்று சென்றிருக்கின்றார். அதாவது அவர் வந்திருக்கிறாரு, அப்படி பேசக்கூடிய வாய்ப்பு வந்தவுடன் உங்களிடம் சொல்லிவிட்டு அவரை போய் சந்திப்பேன், இது உறுதி. அதாவது 23ஆம் தேதி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு பல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது, அதை இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உங்களுக்கு இதற்கு பதில் பொதுக்குழுல. அதாவது பொதுக்குழுல வந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் எந்த தீர்மானமும் நிறைவேற்ற முடியும். தானா எந்த தீர்மானமும் நிறைவேற்ற முடியாது. அப்படி தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அது செல்லாது. பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இந்த விவகாரத்தை ஒற்றை தலைமை வேணும்னு விவகாரத்தை எடுத்தா அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு? அதாவது கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பொதுக்குழுல வச்சு ரத்து பண்ண முடியாது. தலைமை இறந்து போனால்தான் தற்காலிகமாக பொதுக்குழுவில் கொண்டு வர முடியும். இப்படி கொண்டு வருவது சட்டப்படி செல்லாது. எங்கு இந்த இயக்கத்தை அழிவுபாதைக்கு கொண்டு செல்லும்?